அஞ்சாம் தேதி வா டேவிட், முழுவதும் கொடுக்க முடியாவிட்டாலும் கொஞ்சமாவது கொடுக்குறோம். ஐயா, நீங்க நாங்க எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நீங்க போனா வருவீங்களா? அந்த விஷயத்தை விட்டு தடுங்க. நம்ம மேரிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மனசு கேட்க மாட்டேங்குது. எங்க இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்லி ஒன் டைம் பிளீஸ். நீ போகவும் வேண்டாம், பார்க்கவும் வேண்டாம். வயது பிறப்புக்காக அவ எங்கேயோ இருக்கா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அஞ்சாம் தேதி வந்து உன் பணத்தை வாங்கிட்டு போ. அது இல்லைங்க, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அஞ்சாம் தேதி வந்து பாரு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், அவ்வளவுதானா, அவ்வளவுதான், அவ்வளவுதானா? சாரி, குட் பை. ஒரே மாசத்துல நம்ம ஸ்கூல இவ்வளவு அபிவிருத்தி கொண்டு வந்துட்டேங்க, எனக்கே நம்ப முடியாம இருக்கு. இத போல விடாமுயற்சியா இருந்தா வர்ற வருஷமே நம்ம ஸ்கூல மிடில் ஸ்கூல் ஆக்கிடலாம். மாப்பிள்ள, இந்த ஸ்கூல் என் பெண் பேர்ல இருந்தாலும் நீங்க வந்த உடனே உங்களிடம் ஒப்படைச்சிட்டேன். இனி நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்களே தான். அப்படியே எங்க முயற்சியெல்லாம் இந்த ஸ்கூல முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதான். தரு, உன் கை ஓட்ட கை, உன் சம்பளத்து கூட குறைந்த கையிலே கொடுக்குறேன். சரி, உங்க இஷ்டம், நான் வர்றேன். பாத்தியாமா, மாப்பிள்ள நைஸா நைவிட்டாரு. இந்தாரு எதுக்கும் அவரை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்க, எதுலயும் அக்கறை இல்லாம இருக்காரு. அன்னைக்கு பாரு, உனக்கு உடம்பு சரியா இல்லைன்னா ஒரு மருந்தும் மாயம் ஒன்னும் கவனிக்காம நேரா வந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டாரு. கொஞ்சம் ஜாகிரத. இந்தாரு எதுக்கும் அவர் பேர்ல ஒரு கண்ணை வச்சுவே. அவங்க மட்டும் என்னமா, நம்ம எல்லாருமே அவர் மேல ஒவ்வொரு கண்ணை வச்சிட வேண்டியதுதான். நீங்க போன பிறகு அந்த பெரியவர் எவ்வளவோ சொன்னார். உங்களே நான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுமா? இன்னும் தமாஷா என்னென்னமா சொன்னார். இந்தாங்க உங்க சம்பளம். எனக்கு இப்ப அவசியம் இல்ல, முதல்ல உங்க கடனை தீத்துருங்க. வேணுமானா அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன். நீங்க எங்கேயும் அனுப்ப வேண்டியது இல்லையா? அப்ப உங்களுக்கு யாரும் இல்லையா? தேங்க்ஸ். அடுத்த மாசம் கொடுத்துடுறேன். இதையும் சேர்த்து எங்க வீட்டுக்கு மணி ஆர்டர் பண்ணிடுங்க. கர்த்தர் தயவால உன்னுடைய கடனை திருப்பி கொடுக்க முடிஞ்சது. இந்த நோட்டை கொடு. ஒரு மாசத்துல 400 ரூபாய் வருமானமா? ஓ மை காட், எப்படி சம்பாதிக்க? உன்னை போல ஒரு புண்ணியமா எங்களை கொடுத்தான். நாங்க மெதுவா திருப்பி கொடுத்துக்கிறோம். இந்த பணத்தை வாங்கி நோட்டை கொடு. இருக்கட்டும், இருக்கட்டும். மேரி எங்க இருக்கிற? அந்த கேள்வி இல்ல உனக்கு. நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அவ்வளவுதானே, அவ்வளவுதான். இது பாருங்க ரசீத், இன்னையோட என் கடன் தீர்ந்தது. உங்களுக்கும் உங்க ஐடியாவுக்கும் தேங்க்ஸ். இல்ல, தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். நீங்க ஒப்புக்கொள்ளலைன்னா என் ஐடியாவே நடந்திருக்காது. என்ன இருந்தாலும் நீங்க சரியான பேர் வழி, சமயத்துக்கு தகுந்த வேஷம் போடுறீங்க. உங்களுக்கு பெண்களுடைய
வாங்க சாப்பிடலாம். அங்கே 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 ஏய் ஏய் லோகிதாசா உட்காருங்க. அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? சரியா போயிடுச்சுங்க, அததான் சொல்லிட்டு வர சொன்னாங்க. சரி நீ போயிட்டு வா. சீதா நீ போய் பாட்டு சொல்லிக்க. வேண்டாம்மா எனக்கு பயமா இருக்குது. ஏன் பயப்படணும், வாத்தியார் தான் இருக்காரு. போ வாத்தியார் அம்மா சொல்லி கொடுக்கலன்னா வாத்தியார் கிட்ட கத்துக்கோ. சரிதாம்மா. என்ன சீதா பாட்டு சொல்லிக்க வந்தியா? ஆமா சார். அக்கா உள்ளே இருக்கிறாங்க, போய் சொல்லிக்கப்பா. ஐயோ அவங்க வேண்டாங்க, நீங்களே கத்து கொடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போனோம். முடியாது, சொல்லி கொடுத்துட்டு போகணும். என்ன சீதா எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்குதுன்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். சார் சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் சார் என்ன சீதா அவர் தான் முடியாதுன்னு சொல்றாரு, நீ எப்படி இப்படி வாதம் பண்ற? நான் சொல்லி தரேவா சார். என்ன அப்படி பாக்குற, பே பிசாசி பாக்குற போல சார். சார் பாருங்க சார். ஒண்ணுமில்ல பயப்படாது. எதுக்கு பையன், நான் என்ன விழுங்கிடுவேனா? வா வா சார் 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 பாருங்க சார். சீதா சார் சார் என்னதுங்க, அவ ரொம்ப பயப்படுறா. சீதா நீ போ வீட்டுக்கு. எனக்கு பயமா இருக்குது, நீங்களும் என் கூட வாங்க சார். சரி நான் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறேன், நீங்களும் வந்துருங்க. வாமா. வாத்தியார் ஐயாவும் வாத்தியார் அம்மாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னியே, அவங்க என்ன பிரமாதமா சண்டை போட்டுக்கிறாங்க? அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், உங்களுக்கு எதுக்குங்க? அவங்க பகல்ல சண்டை போட்டுக்குவாங்க, ராத்திரில சமாதானம் ஆயிடுவாங்க. இல்லையே ராத்திரில தானே சண்டை போட்டாங்க. பின்ன பிஏக்கள் என்னவா, ராத்திரில சண்டை போட்டுக்குவாங்க, பகல்ல சமாதானம் ஆயிடுவாங்க. விசித்திரமான இருக்குது. இந்தா 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 இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு பணம் இருக்குங்க. கேளுங்க, அம்மாவுக்கு இங்க வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. வாத்தியார் தான் பலவந்தமா அழைச்சிட்டு வந்தாரு. வந்ததுல இருந்து ஒரே சண்டை, ரெண்டு பேருக்கு தனி படுக்கை, தனி சாப்பாடு, எல்லாம் தனி 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 தனி. அப்படியா சமாச்சாரம்? கமா எவ்வளவு நேரம் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க? சாப்பிட்டு படுங்க. அவர் உன்னிடம் என்ன சொன்னார்? வாய திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லல. இருக்கிற நிலவரத்தை பார்த்தா மனுஷன் வரமாட்டார் போற தோணுது. ஏன், எதுக்காக வீட்டுக்கு வராம எங்க சாப்பிடுவார், எங்க படுப்பார்? உண்மையை சொல்ல சொல்றீங்களா? அவரு உங்களை கண்டா பயப்படுறாரு, வீட்டுக்கு வரமாட்டாரு. ஜமீன்தார் வீட்லயே சாப்பிட்டுட்டு எங்க அது திண்ணையில படுத்துக்கலாம். படுத்து விட்டுமே
அவருக்காக நான் ஒண்ணும் காத்து கிடக்க முடியாது. என்ன சத்தா? ஏதாவது மாடு கிட்ட வந்திருக்கு. மாடாவது மனுஷனாவது, இரு நான் பாத்துட்டு வரேன். என்ன இது? எதுக்கு இந்த திருட்டு வருஷம்? வீட்டுல சிரிக்கிறது போதாம வெளியிலயும் சந்திச்சிருக்க வைக்கிறீங்களா? சொல்லுங்க, இதெல்லாம் ஏன் செய்றீங்க? நான் ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கோபமா இருக்கீங்க. என்ன கோபமா இருக்கிறேனா? ஏன் இந்த பாசாங்க? உங்க நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு அவங்க உறவுதான் வேணும்னு அப்படியே இருந்துக்குங்க. நடுவுல என்ன ஏன் இருக்கிறீங்க? வஞ்சியரின் வார்த்தையிலே அப்பமே வேறு. சும்மா இருப்பா, மறுபடியும் வந்துடுறா வரதேவத. கவலைப்படாதீங்க. அந்த வாத்தியார் அமெரிக்காலே ராட்சசி. என்ன வாத்தியார் கிட்ட பாட்டு சொல்லுக்க விடமாட்டேங்கிறாம்மா. அத்தா, அவளை இப்போ டிஸ்மிஸ் செய்திடு. தப்பாம்மா, பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வாத்தியார் அம்மாவை டிஸ்மிஸ் செய்தா வாத்தியார் மாத்திரம் இருப்பாரா என்ன? அப்ப வாத்தியார் எங்கேயே வர சொல்லு, நான் கத்துக்கிறேன். அப்படியாம்மா. ராஜு, நீ போய் நான் சொன்னேன் நீ வாத்தியார் அழைச்சுக்கிட்டு வா. சரி பாண்டியா, புறப்படு. அப்படியே லோகிதாசா, எங்க உங்க எஜமா? ஏன் நம்ம சீதா கூட்டிட்டு சொல்லிச்சுத அனுப்பிட்டாங்களா? பாவம் அவரு. என்னயா, என்னாச்சியா? அதை ஏன் கேக்குறீங்க? ஐயோ, நல்லா இருந்தாரு, என்ன ஆச்சுது? முதல்ல வெள்ளையப்பனை தள்ளுங்க, அப்புறம் சொல்றேன். அச்சியா, இந்தாயா
விஷயத்த சொல்லியா? என்ன இருக்குது? சீத்தம்மா பாட்டு சொல்லிக்க கூப்பிடுறாங்க. இந்த அம்மா வேண்டாங்கிறாங்க. சொல்லி கொடுத்தா இங்கே கோபம், சொல்லி கொடுக்காம இருந்தா அங்கே கோபம். இடையில இவர் இருதலை கொள்ளி எறும்ப தவிக்கிறாரு. அந்த அம்மாளுக்கு என்ன அவ்வளவு கோபம்? பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? அது பெரிய கதைங்க. விரிவா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. அட என்ன பாணி, இந்த அம்மாவுக்கு வியாதி வந்தப்போ வெளியே போறேன்னு மிரட்டி பார்த்தாங்க. அப்ப ஜமீன்தாருக்கு கோபம் வந்து, இன்று நீ போனா என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காதா, வேணும்னா என் சீத்தாவையே கல்யாணம் செய்து கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. அன்னையிலே இருந்து நம்மளை அவருக்கு கொஞ்சம் சபலம். என்ன, உங்க எஜமானுக்கு அவ்வளவு சபலமா? அது யாருக்கு தான் இல்ல, அதுவும் ஜமீன்தார் பொண்ணு. அதற்கிட்டும் இன்னும் கொஞ்சம் தாராளமா தள்ளுங்க, இருக்கிறதையும் கரைகட்ட சொல்லுங்க. போதும் போதும் போதும்ப்பா, நான் கேட்டதும் போதும், நீ சொன்னதும் போதும். பாப்பா பாண்டி வா. என்னங்க அத்தா, அவர் வரல? வரல, வரமாட்டாராம்ல. என்ன திமிர் பாத்தியா அவனுக்கு? இருக்கட்டும், இன்னைக்கு அந்த வாத்தியை டிஸ்மிஸ் செய்துடுறேன். பாரம்மா, வாத்தியரை டிஸ்மிஸ் செய்துடுறா. சும்மா இருராது, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், போ. சரி வா. உங்க அப்பா வரட்டும்மா, அழைச்சிட்டு வர சொல்லுவோம். என்ன சௌக்கியமா இருக்கிறேன், மாச கடைசியில உங்களை வந்து பார்க்க வரேன் எழுதிருக்கேன். ஐயோ, பதில் போடலன்னா கோவிச்சு பாடு. கொஞ்சம் அட்ரஸ் தரீங்களா? பதில் போட்டு கொடுத்தாரு பிளீஸ். கொஞ்சம் இருங்க, வர. தேங்க்ஸ். குட் மார்னிங். இணையேதுமில்லாத விசால சிருஷ்டியிலே விசால சிருஷ்டியிலே விசித்திரங்களெல்லாம் எனதாகுமே, எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே, எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே. தழுக்கு தழுக்கெனவே தாரகை மின்னிடும், நீலவானகமும் எனதாகுமே, எண்ணிலாமாந்தர்க்கு இதய வேகம் தரும், குளிர்ந்த வெண்ணிலாவும் எனதாகுமே. எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே, எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே. மனோகரமாக குதூகலம் தரும், வசந்த ருதுவும்
எனதாகுமே. மலரோடு சேர்ந்து விளையாடியே வரும் மலைய மாருதமும் எனதாகுமே. எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே. எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே. சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாப்பிள்ள என்ன தியாகம் என்ன தியாகம், இதுவரெல்லாம் குழந்தைக்கு ஒரு நகை கூட செய்த பாடு இல்ல, இவர் என்னமோ உலகத்தையே தானம் செய்வாராம. குழந்தை நீ மட்டும் ஏமாந்துடாத. ஆமா ஏமா, நீதான் வருவதை நிறுத்திட்டேன். மாப்பிளைக்கமா அந்த தடவை திரும்ப வந்தா என்ன விழுங்கிடுவோமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வர்றோம். இந்த மாப்பிள, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் சீதாவுக்கு பாடம் கத்து கொடுக்க வரவே இல்லையாமே. இப்படி எல்லாம் சீதா எப்படி, அவ ஒரே ஏக்கமா இருக்கா? நாளைக்கு வர்றேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் முடியாது, இப்பவே வரணும், ரெண்டு பேரும் வரணும். வாமா, எனக்கு சமையல் வேலை இருக்குது, நீங்க போயிட்டு வாங்க. இந்த ரெண்டு பேரும் கூட கலந்து பேசி போயிருக்காங்க. அதானே, எல்லாரும் உங்க மாதிரியா இருப்பாங்க. அதானே. I don't want to displace them. Please, let's go. I won't come. Please, think again. I have thought enough. I don't like your attitude. I don't like your double game. You're mistaken. I am not. Please, think soberly. What's wrong in going there? Everything. First of all, I don't like to see their faces. என்னங்க? இந்தரே, அவங்களுக்கு நம்ம கைட்ட முகத்தை பார்க்க பிடிக்கலையா? எப்படி தான் பிடிக்கும்? இந்தரே மாப்பிள, வா வா. இதோ வந்துட்டேன். மாப்பிள, சீதா இனிமே நீ வாத்தியார்ட்ட பாட்டு சொல்லிக்காத. எதுக்கு? வாத்தியார் நல்லாதான் சொல்லி கொடுக்கிறாரு. நோ 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 நோ, நீ சின்ன சிறுசு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் பேச்ச கேள், பேசாம நீ வாத்தியார் மாட்டே பாட்டு சொல்லிக்க. சேச்சே, அந்த ராட்சஸ் கிட்ட என்ன பார்த்தாலே அவளை கோபம் வருமே. அப்படி சொல்லாத சீதா, இந்த அம்மா எவ்வளவு நல்லவங்க. இந்த பையதான் பெரிய பிராடு. வேணும்னா அந்த அம்மாவை எங்கேயே கூட்டிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். அப்படி சொல்லாத, வாத்தியாரமா தான் நல்லவங்க. இல்ல, வாத்தியார் தான் நல்லவன். லோகிதாசா, நீயே சொல்லு, வாத்தியார் நல்லவரா வாத்தியாரமா நல்லவங்களா? ரெண்டு பேரும் நல்லவங்க தான். அப்படி சொல்லாத, இப்ப சொல்லு. இப்போ நூத்துக்கு பத்து பங்கு வாத்தியாரமா நல்லவங்க. லஞ்சம் கொடுத்த சொல்ல சொல்றேன், இரு. சொல்லு. இப்ப நூத்துக்கு இருபது ஐயா நல்லவங்க. இப்ப சொல்லு. இப்போ நூத்துக்கு முப்பது அம்மா நல்லவங்க. இப்ப சொல்லு. இப்ப நூத்துக்கு ஐம்பது ஐயா நல்லவங்க. இப்ப சொல்லு. இப்ப நூத்துக்கு நூறு அம்மா நல்லவங்க. இரு, அவரே வந்துட்டார். சார் சார், பாருங்க சார், என்ன நீங்க நல்லவங்க இல்ல, வாத்தியார் அம்மா தான் நல்லவங்க சொல்றான். ஆமா, அவன் எப்போ அம்மா பக்கம் தான் பேசுவான். லோகிதாசா, அம்மா தனியா இருக்காங்க, நீ போ வீட்டுக்கு. வாங்க சார். வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. லோகிதாசா, காஃபி வேண்டா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஆமா, இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து சும்மா விட்டு கொடுக்கறது நல்லா இல்ல. விஷயம் ரொம்ப விபரீதத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றீங்க? உங்க பெண்ணை நீங்க அடக்கி வைங்க. ஐயோ, அடக்கி வைக்க முடியாதனாலதான் இந்த அவஸ்தை. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்லுங்க, முடிஞ்சா செய்யறேன். அப்போ சீதாவுக்கு நீங்களே பாட்டு சொல்லி கொடுங்களேன். என்னிடம் வேண்டானதானே அவரிடம் கத்துக்கிறா? ஐயோ ஐயோ, இப்படி விட்டுட்டா எப்படிங்க? இதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடிதானே தீரணும். அப்ப சீதாவுக்கு பாட்டு நீங்க ஏன் சொல்லி கொடுக்க கூடாது? என்னங்க விளையாடுறீங்க, எனக்கு பாட்டு வராதே. வெக்கப்படாதீங்க, வரலன்னா நான் சொல்லி தரேன். என்னிடம் கத்துக்கிட்டு சீதாவை சொல்லி கொடுங்க. ஐயோ வேண்டாங்க. பரவாயில்ல, ஐயோ வேணாம், சும்மா கத்துக்குங்க. ஐயோ எனக்கு கூச்சம் வருதுங்க. என்னங்க என்னங்க ஐயா, வேணாங்க. பரவாயில்ல எனக்கு. சொல்லுங்க.
என்ன ஒரு தடவை சொல்லுங்க. நல்லா இல்ல போல இருக்க. நல்லா இருக்கு, இப்படியே பாருங்க. நல்லா இருக்குதா? அப்ப இன்னொரு தடவை சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்குமா? பரவாயில்லைங்க, கஷ்டப்படாம எதுவும் வராது. பாட பாடதானே ராகம், சும்மா கத்துங்க. இதுல உங்க உபதேசம் ஒண்ணு வேண்டியது இல்ல, நீங்க போகலாம். வாஜியாரம்மா, அந்த சாப்பா ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு அப்புறம் சங்கீதம் சொல்லுங்களேன். எதற்குதான் இந்த பச பச கச கச, எதற்குதான் இந்த? நீங்க இங்க பாக்குறீங்க? பார்க்கிறது கூட தப்பா? லோகதாசா அங்க போய் நில்லு, பாருங்க. உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே. எதற்குதான் இந்த கசமுச நசமுச, சும்மா உட்காருங்க. நாங்க எல்லாம் பட்டணவாசிங்க, எங்களுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. உட்காருங்க, எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு பழக்கம் இல்ல. வணக்கம், நான் வரேன். என்னங்க என்னங்க? ஓ, ஐ அம் சாரி. நாளைக்கு வாங்க, புது பாட்டு சொல்லி தரேன். ஐயோ, இங்கயா? இங்க உங்களுக்கு பயமா இருந்தா நானே உங்க வீட்டுக்கு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வரேன், நான் வரேன். உங்களுக்கே எவ்வளவு பராம? எனக்கா? ஆமா. அவங்க பாட்டு முடிகிற வரையில் அங்க இருந்துட்டு வர்றேன், நீங்க இங்கே இருங்க. பிரம்ம
பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ. ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. புல்லாங்குழலிசை இனிமையினாலே உள்ளமே ஜில்லென துள்ளாதா. குழலிசை இனிமையினாலே உள்ளமே ஜில்லென துள்ளாதா. ராகத்திலே அனுராகமேவினால் ஜகமே ஊஞ்சலில் ஆடாதா. ராகத்திலே அனுராகமேவினால் ஜகமே ஊஞ்சலில் ஆடாதா. பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. லீலையை நினைத்தால் தன்னையே மறந்திட செய்யாதா. கண்ணனின் உன்னத லீலையை நினைத்தால் தன்னையே மறந்திட செய்யாதா. ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வமரோ. யாவருக்கும் பொது செல்வமரோ. கட்டுப்படுத்தவங்க